நிறைய பேருக்கு எந்தெந்த பாயிண்ட்ல தைச்சா அந்த ஃபினிஷிங் வந்து பிளவுஸ் நீட்டா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறதே நம்ம ஃபர்ஸ்ட் பிளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ ஒரு நார்மல் பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கீழே இருக்க நாச்சஸை வந்து கரெக்டாக அதே அளவுக்கு நம்ம மடித்து தைக்கும் போது அதிலிருந்து தான் உங்கள் ஃபினிஷிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதை மடித்து தைக்கும் போது அந்த கோடு வந்து நேராக வரணும். அதுக்கப்புறம் அதை ரெண்டாக மடித்து அந்த 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸை விட்டுட்டு மறுபடியும் அதை நாலாக மடித்து அந்த பாயிண்ட் பண்ணி டாட் வந்து ரெண்டும் ஒரே அளவில் நீடில் மார்க் போட்டு நீங்கள் டக் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் பேக் போர்ஷனில் ஒரு ஃபினிஷிங் தான். அதாவது எங்கெங்கே ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சு போடும்போதும் அந்த ஃபினிஷிங்கை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஒரு அடித்து தைக்கும் போது பாதியில் தையல் பிரிஞ்சிருச்சா அதை ஃபுல் தையலை எடுத்துருங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தையல் போடுங்க. அதை வந்து பாதியிலே நிறுத்திட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அதுவே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும்.